2023 மகர ராசிக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடந்து வந்த பாதை மிகவும் கரடுமுரடாக இருந்திருக்கும். பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சிலர் வாழ்க்கையே வேணாண்டா சாமி நாளை விடுங்கன்ற மாதிரி ரொம்ப முழுமையாக வாழ்க்கையை வெறுத்திருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய பிடிப்பே இருந்திருக்காது. வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரு அர்த்தமற்று இருந்த மாதிரி இருந்திருக்கும். சிலர் பல பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் பல கஷ்டங்களையும் எதிர்கொண்டிருப்பாங்க. அதீத ஏமாற்றங்கள், தொல்லை, தொந்தரவு, நஷ்டங்கள், விரயங்கள், ஏமாற்றத்தின் உச்சத்தை அடைஞ்சிருப்பாங்க. வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு என்னெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கணுமோ அது அனைத்தும் மிச்சமின்றி நிறைவாக நடந்திருக்கும் ஒரு வகையில். பட் இந்த ஆண்டில் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக காதல் வயப்படுறது நல்லாயிருக்கும். புதிதாக காதல் வயப்படுவாங்க, காதலில் வெற்றி பெறுவாங்க, காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்வேஸ் காதலை வெளிப்படுத்தாத இருந்தவங்க கூட இந்த காலகட்டம் காதலை வெளிப்படுத்துவாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல பதில் இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இவங்க அழகாக இருக்கக்கூடியவங்களை தான் விரும்புவாங்க. மகர ராசியை பொறுத்தளவுக்கு அழகாக இருக்கிற பெண் வேணும், அழகாக இருக்கிற ஆண் வேணும், அழகாக பேசணும், அழகாக நடந்துக்கணும், அன்பான குணம் உள்ளவர்களாக இருக்கணும், இந்த மாதிரி அக்கறை உள்ளவர்களை கொஞ்சம் தேடி எடுப்பாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காதலர் காதலி அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு உண்டு. ஒரு வகையில் திருமண வாழ்க்கை உங்களுக்கு வாய்க்கக்கூடிய மனைவி நிச்சயம் உங்கள் தாயை மாதிரி இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய இடமே வந்து கடகராசியாக வருது, ஏழாம் இடம் சரிங்களா. அப்போ ஒரு வகையில் வந்து கடகம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு அமையக்கூடிய மனைவி அன்பானவர்களாக இருப்பாங்க. பட் காலமும் நேரமும் சூழ்நிலையும் சில நேரங்களில் உங்களோட கருத்து வேறுபாடு செய்ய நேரிடும். ஒரு வகையில் கடந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு வாழ்க்கை துணை அமைவது சிலருக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருந்திருக்கும். வாழ்க்கை துணை அமைவதில் தடை இருந்திருக்கும், அல்லது தாமதமாயிருக்கலாம், அல்லது தள்ளி போயிருக்கும். வாழ்க்கை துணை தேடிக்கிட்டே இருக்குங்க, இன்னும் அமையலை, நாங்களும் சில வருடமாக தேடிட்டுருக்கோன்ற மாதிரிலாம் சிலர் இருப்பாங்க. பட் இந்த ஆண்டு நல்ல வாழ்க்கை துணை அமையும், நிச்சயமாக நல்லாயிருக்கும், நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளும் நல்லபடியாக அமைவாங்க. தொடர்புகள் இனி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு வகையில் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் இருக்கிறது. அது வந்து குடும்பம் என்னும் விஷயத்தை கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். அதிகம் முழு முதல் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா உங்கள் குடும்பத்திலையும் பணம் சார்ந்த விஷயங்களும் உங்கள் பேச்சுக்கு பெரிய மதிப்பு கொடுக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் பெருசாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. உங்கள் குடும்பத்திலே கூட நீங்கள் எவ்வளோதான் நல்லதுக்கு சொன்னாலும் அவங்க உங்கள் பேச்சே எடுபடாது, உங்களுக்கு மதிக்கவே மாட்டாங்கன்ற மாதிரிலாம் சிலருக்கு அமைய நேரிடும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இது. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. உங்கள் குடும்பத்தினர் உங்களை கொஞ்சம் ஏலத்தார பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது அப்படின்னா முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசாமல் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து சரி ஏற்றுக்கிட்டு போயிடுறது நல்லது, ஓகேங்களா. அதே சமயத்தில் இந்த காலகட்டம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வாக்குவாதம் வரலாம், வருமானம் சற்று குறைவாக இருக்கும், அனுசரித்து போங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. மற்றபடி இந்த காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். மகர ராசிக்கு அது பெட்டர் ஃபீல், ஓரளவுக்கு அது அவங்களுக்கு ஆறுதலாக தான் இருக்கும். கடந்த காலகட்டங்களுக்காட்டிலும் இப்போ அது அவங்களுக்கு ஆறுதலாகவும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்ன்றதுனால நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.